ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் 365 டேஸ். நீங்க இதுதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். ரெகுலர் அப்டேட்ஸுக்கு என்னோட இன்ஸ்டா அண்ட் எஃபி பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது பனீர் பட்டர் மசாலா ரெசிபி தான். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பனீர் பட்டர் மசாலாக்கு மசாலா ரெடி பண்றக்கே ஒரு பேன்ல நம்ம ஒரு 25 கிராம் வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெய் லைட்டா உருகினதும் 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதுல கூடவே சின்னதா 2 பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு 2 சேர்த்துனதுக்கு அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை சன்னமா அறுத்து வச்சிருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சைடு வெங்காயம் தக்காளி எல்லாம் மசாலாவுக்கு வதங்குறக்குள்ள பனீரை கொஞ்சம் சுடுதண்ணியில போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு இன்னொரு ஸ்டவ்ல நான் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சிருக்கேன். நிறைய பேர் பனீர் பட்டர் மசாலாக்கு கடைசியில பனீரை வந்து நெய்லையோ ஆயிலையோ ஃப்ரை பண்ணி சேர்த்துக்குவாங்க. ஆனால் நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் பனீரை சாஃப்ட் பண்ணி தான் சேர்த்துக்குவேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தண்ணி சூடாயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 200 கிராம் பனீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த தண்ணியில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே ஒரு சின்ன ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும் சீரகம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயாச்சு. இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 அறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 3, தக்காளியும் 3 தான். தக்காளி இந்த வெண்ணெயிலேயே நல்லா வதங்கிருட்டும். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் தேவையான மசாலா பவுடர்ஸெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம. இது ஒரு சின்ன டீஸ்பூன். இதில் 1 ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக, பிளெயின் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், 1 பச்சை மிளகாய், அப்புறம் பட்டை கிராம்பு எல்லாமே. இதுலேயே தந்தூரி சிக்கன் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா தூள் எல்லாம் நல்லா கலர் வர்ற மாதிரி வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கூட மசாலா பவுடர்லாம் நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 2 சாமானும் இப்போ நம்ம கலக்கணும் இந்த மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி. இந்த வெங்காயம் தக்காளி கூட இப்போ 4 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ மசாலாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. அதே பேனை தான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதே பேனில் இப்போ இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்தும் போது கூட ஆயில் எல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டியது கிடையாது. மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து பன்னீர் பட்டர் மசாலாக்கு நமக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கலாம், தண்ணி போதுமானதாக இருந்துச்சுன்னா விட்டுறலாம், இல்லை பத்தலைனா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு திக்னஸில் கிரேவி இருந்தால் போதும். இப்போ கிரேவிக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பை சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் கிரேவி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த கிரேவி கொதிச்சுட்டு இருக்கு. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பனீரை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை வடித்ததுக்கப்புறமா இந்த பனீரை நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கிற பனீரை சேர்த்துக்கலாம். பனீரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரே 1 நிமிஷம் இந்த கிரேவியில் இருந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு நமக்கு நல்லா பனீர் சாஃப்ட் ஆயிருச்சு, பனீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிருச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம க்ரீம் சேர்த்துக்கலாம். க்ரீம் இல்லைன்னா இந்த மாதிரி சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் அதிகமாக க்ரீம்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் அது வாங்கினாலுமே அந்த டின் எனக்கு வேஸ்ட். அதனாலேயே வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இறக்கும்போது கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் அப்படியே பிடிச்சி விட்டு சேர்த்துக்கலாம். மேலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பனீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பனீர் பட்டர் மசாலா சர்வ் பண்ணுறக்கு முன்னாடி கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்துக்கலாம். இதுதான் ஃபைனலாக ட்விஸ்டே. இதுக்கு செய்கிற பேன்லேயே கடைசியில் போட்டிங்கன்னா என்ன பண்ணால் அது எல்லா மசாலா கூடயும் கலந்து டேஸ்ட் வித்தியாசமாயிரும். அதே சர்வ் பண்ணும்போது மட்டும் எக்ஸாக்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட் செம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி கூட இந்த பனீர் பட்டர் மசாலா செம காம்பினேஷன், கீ ரைஸ், பரோட்டா, இது எல்லாத்துக்கூடமே செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கறத ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.